Hi friends, welcome to Amuda's Multicrafts. Friends, in this video, we will see another design. Already, in the oval shape design, we will see you in the port. If you look at it, in the description, you will see the link. Oval shape, how to put it? I have total 7 rows complete. Then, I will put a port. There is also a little design. பாருங்க நான் உங்களுக்கு வந்துட்டு லூப்ல வந்துட்டு அப்பர் லூப் போடுங்க அப்படினு சொல்லிருக்கேன் எல்லா டைமும் அப்பர் லூப் போடுங்க அப்படினு சொல்லிருப்பேன் கூட மேலே வரும்போது பாருங்க இது அடி முடிச்சு நான் சுத்தும் ஒரு லைன் முடிச்சிட்டேன் இப்போ இந்த கூட இத ஆரம்பிக்க போறேன் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ண போறேன் நான் இந்த ரெண்டு கலர்ல வந்து ஸ்டார்டிங்கே வந்து கிரீன் வைக்கல ஏன்னா நான் பாதி ஒரு 3/4 வந்து pink கலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு கால்வாசி மட்டும் கிரீன் கலர் யூஸ் பண்றேன் இது வந்து ரெண்டு லூப் வழியாவும் எப்படி போடலாம் அப்படினு சொல்லிட்டு फ्रेंड्स நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல தான் நானும் ட்ரை பண்றேன் இது நானும் ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் போடுறேன் கூட எப்படி வரும்னு எனக்கு தெரியாது ஆனா இந்த ரெண்டு லூப் வழியாவும் நம்ம பிராக்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இது பண்றேன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க நானும் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு டிசைனும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வேணும்னா சொல்லுங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது இருந்ததா நீங்க அந்த டிசைனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அந்த மாதிரியும் உங்களுக்கு போட்டு நானும் கத்துக்கிட்டு உங்களுக்கும் போட்டு காமிக்கிறேன் இப்ப பாருங்க இப்போ இந்த இது போட்டு வந்தாச்சு நம்ம இந்த வயர் பாருங்க எவ்வளவு தின்னா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்றேன் ஒரு செயின் போட்டாச்சு எப்பவுமே மார்க்கிங் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ பாருங்க அதாவது ஒரு இதுல வந்து அப்பர் லூப்ல போடுறேன் இது வந்து நான் தையல் நெருக்க நெருக்கமா போடல கொஞ்சம் லூசாவே போட்டு வரேன் அடுத்துதுல வந்து லோயர் லூப்ல போடுறேன் பாத்தீங்களா அதாவது ஒரு ஸ்டிட்ச் வந்து அப்பர் லூப்ல இப்படி மேலே இருக்குறதுல போடுறேன் இன்னொரு ஸ்டிட்ச் வந்து இப்படி கீழ இருக்குற லூப்ல போடுறேன் அப்படி போட்டு வரேன் இந்த கூட ஃபினிஷ் ஆகும்போது தான் அது எப்படி டிசைன் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் பாருங்க இப்போ இந்த செயின் இருக்குங்களா ஒரு செயின் இருக்கா இப்போ இந்த செயின்ல பாருங்க அப்பர் லூப் லோயர் லூப் ரெண்டு இருக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது என்ன பண்றேன் அப்பர் லூப்ல போடுறேன் நெக்ஸ்ட் டைம் போடும்போது லோயர் லூப்ல போடுறேன் லோயர் லூப்ல மட்டும் விடும்போது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்பர் லூப் பாருங்க ஈஸியா இருக்கு ஏனா இந்த கேப்லயே நம்ம உள்ள விட்டு போயிரறோம் ஈஸியா இருக்கு ஆனா லோயர் லூப் போடும்போது ஒரு தையல் வழியா போக வேண்டியது இருக்கு அதனால வயர் ஸ்ப்ளிட் ஆகுது ஸ்ப்ளிட் அந்த வயர் பிரியுது பிரியாம பாத்து போடுங்க பாருங்க இப்படி தான் டிசைன் வருது கூட நம்ம முடிக்கும்போது தான் அது என்ன டிசைன்ல வரும்னு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க ஒன்னு அப்பர் லூப் அப்புறம் லோயர் லூப் ஒன்னு அப்பர் லூப் லோயர் லூப் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடி வந்து ஓவல் ஷேப் தான் போடணும்னு இல்ல நீங்க வேற ஏதாவது ஷேப் போட்டுறீங்க அத வெச்சு கூட ட்ரை பண்ணுங்க பாருங்க அப்பர் லூப்ல வந்து நம்ம விடும்போது நமக்கு ஈஸியா இருக்கு இது நார்மல் சிங்கிள் க்ரோஷே தான் வேற எதுவுமே இல்ல நார்மல் சிங்கிள் க்ரோஷே தான் பாருங்க மேலே வயர் விடுறேன் இழுக்கறேன் அந்த ரெண்டு லூப் வழியாவும் திருப்பி இழுத்துறேன் லோயர் அதாவது அப்பர் லூப் அடுத்தடுத்த செயின்ல விடணும் அட்ட டைம்ல ரெண்டு திரும்பி பண்ண கூடாது பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த டைம் இந்த செயின்ல அப்பர் லூப்ல விடுறேனா அப்பர் லூப்ல விட்டு போடுறேனா அடுத்த டைம் இந்த லோயர் லூப்ல விட்டு அடுத்த செயின்ல தான் லோயர் லூப்ல விடுறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்பர் லூப்ல அடுத்த செயின்ல அதாவது ஒவ்வொரு செயினுக்கும் தான் ஒரே செயின்ல ரெண்டு இது விடல சரிங்களா பாருங்க அப்பர் லூப் இதுல அடுத்த செயின்ல லோயர் லூப் தெரியுதுங்களா இதுல அப்பர் லூப் அடுத்த செயின்ல லோயர் லூப் இதே மாதிரி சுத்தி நம்ம போட்டு வரணும் ஃபர்ஸ்ட் அப்பர் லூப்ல அப்புறம் லோயர் லூப்ல இதே மாதிரி சுத்தியும் போட்டே வரணும் பாருங்க டிசைன் இப்படி வருது நமக்கு மேலே வரும்போது தான் தெரியும் எப்படி டிசைன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த சுத்து முடியும் போது காமிக்கிறேன் பாருங்க ஒரு ரோ முடிச்சுட்டு வந்துட்டேன் பார்க்கும்போதே தெரியுது டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது போடப்படதான் நம்மளுக்கு தெரியும் இப்போ அந்த ரோ முடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன் போட்டு ஒரு செயின் போட்டாச்சு ஒரு செயின் போட்டு மார்க்கிங் போட்டு வைக்கிறேன் மார்க்கிங் போட்டு வச்சுட்டு அடுத்த ரோ அதே போல் ஆரம்பிக்கிறேன்
அடுத்தரோ அதே போல் இப்போது இங்கே இது பார்த்திங்கன்னா தெரியுது, இது மேலே லூப்பில் போட்டிருக்கேன், இது உள்ள லூப்பில் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா? இது வந்து மேலே லூப்பு, இது வந்து உள்ள லூப், ஒன்று மேலே ஒன்று உள்ளே இருக்கா. இப்போ வந்து கீழே இருக்கிறதுல நம்ம மேலே போடுவோம், அதாவது இந்த ரோ அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். அதாவது மேலே இருக்கிறதுல வந்து உள்ளே போடுறோம், கீழே இருக்கிற ரோப்பில் வந்து மேலே போடுறேன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிசைன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஒரே மாதிரி போட்டு வர வேண்டாம், பாருங்க. அதாவது இந்த இது வந்து கீழே உள்ளதா, கீழே உள்ளதில் வந்து மேலே போடுறேன், மேலே உள்ள ஸ்டிச்சில் வந்து கீழே போடுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தெரியுதுங்களா? பாருங்க, இப்படி பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு. இது பாருங்க, இது மேலே லூப்லேருந்து எடுத்திருக்கேன், இது வந்து கீழே லூப்லேருந்து எடுத்து, தெரியுங்களா? இது கொஞ்சம் மேடாக தெரியுது, இது கீழே கொஞ்சம் பள்ளமாக தெரியுது, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து மேலேயும் ஃபஸ்ட் லைன் வந்து மேலே போட்டிருந்தோம்னா, இப்போ செகண்ட் லைன் போடும்போது அந்த மேலே ஓடதில் கீழே லூப்பில் போடுங்க. கீழே போட்டிருந்தோம்னா அதில் மேலே லூப் போடுங்க. பாருங்கள், இது கீழே இருக்குது, இது மேலே இருக்கா. கீழே லூப்பில் வந்து மேலே லூப் வழியாக போடுறேன், அதே மேலே லூப்பில் வந்து கீழே லூப் வழியாக போடுறேன். அப்படியே ஒவ்வொரு லைனும் மாற்றி மாற்றி போட்டு வரணும். பாருங்க, கீழே இருக்கிறதுக்கு மேலே லூப்பு, மேலே இருக்கிறதுக்கு கீழே லூப். பாருங்க, கீழே இருக்கிறதுக்கு மேலே லூப், மேலே இருக்கிறதுக்கு கீழே லூப். பாருங்க, இந்த லைன் நமக்கு பார்த்தாவே தெரியுது, இது கீழே, இது மேலே, இது கீழே, இது மேலே, இது கீழே இருக்கிற லூப்பில் நான் மேலே லூப்லேயே போடுறேன். இது உங்களுக்கு கை பார்த்தாவே புரியும், பாருங்கள். இந்த குழியும் மேடுமாக இருக்கும் இல்லைங்களா? குழியாக இருக்கிறதுல மேலே லூப் வழியாக போடுங்க, மேடாக இருக்கிறதுல கீழே லூப் வழியாக போடுங்க, அவ்வளோதான். பாருங்கள், போட்டால் செகண்ட் லைன் இப்படி கிடைக்கிது. பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது செயின், பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த கூட முடியும் போது டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டு பார்ப்போம், ஓகேங்களா? இதே போல் நீங்கள் எல்லா லைனும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த நான் ஸ்டார்டிங் வந்து ரோ வந்து நார்மலாக எல்லாத்துலேயும் மேலே இருக்கிற லூப் வழியாக போட்டு அந்த ஸ்டார்டிங் ரவுண்டு போட்டேன். அதுக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு ஒரு இதில் அப்பர் லூப், ஒரு இதில் லோயர் லூப், ஒரு இதில் அப்பர் லூப், லோயர் லூப் அப்படி போட்டு ஒரு லைன் முடித்தேன். அதுக்கு அடுத்த லைன் வரும்போது எங்கே லோயர் போட்டனோ அதில் அப்பர் போட்டிருக்கேன், எந்த செயினில் அப்பர் போட்டனோ அதில் லோயர் போட்டிருக்கேன். அந்த சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், அந்த சேஞ்சஸ் கொடுத்து இப்போ ரெண்டு ரோ போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு அஞ்சாறு ரூபா போட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும், இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு வந்துட்டு இதில் ஸ்லிப் நாட் போட்டு ஒரு செயின் போட்டு அடுத்த ரூபா ஆரம்பிக்கணும். எல்லா இடத்துலையும் ஸ்லிப் நாட் போடுங்க, ஒரு செயினை போடுங்க, அடுத்தது அடுத்த ரூபா ஆரம்பிங்க. பாருங்கள், ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது பார்க்குறக்கு கொஞ்சம் கூட வித்தியாசமாகவே தெரியுது. நம்ம ஃபுல்லாக ஒரு அஞ்சாறு ரூபா போட்டு பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரியே தான் அப்பர் லூப் லோயர் லூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று அப்பர் லூப்னா ஒரு ரவுண்டு வந்து அப்பர் லூப் லோயர் லூப்னா, இன்னொரு ரவுண்டு வந்து லோயர் லூப் அப்பர் லூப், அப்படி மாறி மாறி போட்டு வரணும், சரிங்களா? இது ஒரு அஞ்சாறு ரூபா முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கூட முடிச்சுட்டேன். நான் இதில் இருந்து இது வரைக்கும் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், அதை த்ரீ ஃபோர்த்து பிங்க் கலர் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி கொடுத்துட்டேன். ஒரு ஒரு அஞ்சாறு லைன்ஸ் மட்டும் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நான் பீட்ஸ் வச்சு இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை, அதனால் ஃபஸ்ட் டைம் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், நல்லா தான் வந்திருக்கு, பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணது, தெரியுதுங்களா? வுட்டன் பீட்ஸ் இது, இது பிளாஸ்டிக் பீட்ஸ் இல்லைங்க, இது வந்து வுட்டன் பீட்ஸு. இது ஒரு பேக்கெட்டே 20 ருபீஸாக வருது, ஒரு பேக்கெட்டில் ஒரு 20 to 30 pieces இருந்துச்சுங்க. இது பாருங்கள், இந்த ஒரு நான் ரெண்டு லைனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் நான் இது ஒர்க் பண்ணி பார்க்குறேன். நான் இது வரைக்கும் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணதில்லை, அதனால் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறங்காட்டிக்கு ஒரு ரெண்டு லைனுக்கு வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு லைனுக்கு வச்சேன். நான் கூட நல்லா வந்திருக்கு, பாருங்கள். இது ஓவல் ஷேப் போட்டேன் இல்லைங்களா, அந்த ஓவல் ஷேப் அடியை வச்சு தான் இந்த கூட போட்டிருக்கேன். பாருங்கள், அதாவது ஒரு செயின் வந்து அப்பர் லூப், ஒரு செயின் வந்து லோயர் லூப். அதாவது இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த கூட போட்டேன். நானும் அதேமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டிச் இது போட்டேன். பாருங்கள், ஸ்டிச் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு, நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? ஒன்று வந்து அப்பர் லூப் போட்டிருக்கேன், இது வந்து லோயர் லூப், இது அப்பர் லூப், இது லோயர் லூப், இது அப்பர் லூப். அதாவது ஒரே செயினில் இந்த மாதிரி செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி செயினில் ஒன்றில் மேலே ஒன்றில் ஒரு தடவை க்ரோச்செட் பண்ணும்போது மேலே பண்ணேன், அடுத்த தடவை கீழே, ஒரு தடவை மேலே ஒரு தடவை கீழே, அந்த மாதிரி பண்ணி இந்த டிசைன் வந்திருக்கு. டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு கூட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லூப்ஸ் வழியாக வந்து நீங்கள் ஹூக்கை விட்டு விட்டு எடுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பெரிய ஹூக் சைஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் கைப்பிடி எப்பவும் போல் நார்மல் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி கைப்பிடி தான் பிடிக்கும்.
எனக்கு உள்ளே வச்சு பின்னுற இது வந்து அது எனக்கு பிடிக்காதுங்கிறங்காட்டிக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். என்கிட்ட வாங்குறவங்களும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதனால் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் க்ளோஸ் சட்டெல்லாம் எதுவுமே வைக்கலைங்க, இந்த மாதிரி இல்லை எதுவும் வைக்கலை. ஏன்னா பீட்ஸ் அதை பீட்ஸை மறைச்சிரும், அதனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதை சிம்பிளாக போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா இருக்குங்களா இந்த பேக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கூட போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹூக் வந்து இந்த லூப் சொல்லியாக விட்டு எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இது ரொம்ப பெரிய கூடையெல்லாம் இல்லை, சின்ன கூடை தான், கைப்பிடி சின்னதாக தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இது இந்த ப்ளூ பிங்க் கலர் ஒயர் வந்து கொஞ்சம் மெல்லீஸாக இருந்துச்சு. பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு ஷேடு இன்னொரு பழைய கொஞ்சம் ஒயர் இருந்துச்சு, அதனால் அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த நேர் வந்து உங்களுக்கு வேறு ஷேடு ஒரு மாதிரி பிங்க் வந்து வேறு ஒரு பிங்க் இருக்குது. பிங்கில் ரெண்டு மூணு ஷேட்ஸ் வரும், இது வந்து ப்ளூ கலந்த மாதிரி இருக்கும் இந்த பிங்க்கு. அப்புறம் இது லைட் க்ரீன் வந்து இந்த ஒயர் கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நான் கடைசியில் வந்து ஃபினிஷிங் வந்து சிங்கிள் க்ரோச்செட் அந்த மாதிரிலாம் போடல, இதே என்ன இங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கே கொண்டு வந்து முடிச்சுருக்கேன். அப்புறம் கைப்பிடி மட்டும் இந்த லஞ்ச் பேக்குக்கு சொன்னேன் இல்லைங்களா கைப்பிடி, அந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு அழுந்துற மாதிரி இல்லை, அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி போட்டால் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி போட்டேன். பாருங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரெண்டு லூப் வழியாகவும் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பின்னுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகும். ஓகேங்களா, இது சும்மா ப்ராக்டிஸ்க்காக போட்டக்கூடாதான், நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன், நீங்களும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.